இன்றைக்கி இஸ்ரோவுடைய பிஎஸ்எல்வி லான்ச் இருக்குது 6:00. எனக்கு வந்து லைவாக அதை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ரீஹரிகோட்டா நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க. December 2019 அப்படின்னு சொன்னோடனே அந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிற டைம் ஞாபகம் வரும். அப்போ தான் இஸ்ரோவோட கடைசியாக லான்ச்சை வந்து பப்ளிக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் காட்டின டைம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸாக வந்து அவங்க அலோவ் பண்ணவே இல்லை பப்ளிக் ஆர் ப்ரெஸ். 2 வருஷம் கழித்து பிஎஸ்எல்வி C53 லான்ச் வந்து 30 June 2022, அதாவது போன வியாழக்கிழமை அன்றைக்கி தான் அந்த லான்ச்சை லைவாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் போட்டிருந்தாங்க. இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே நாமளும் ரிஜிஸ்டர் பண்ணி நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, நேரில் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. சரி ஓகே, அப்படி இந்த பிஎஸ்எல்வி C53 என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறதும் நாங்கள் போய் லைவில் பார்த்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஆந்திரப்பிரதேஷில் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுற இடம். அந்த ஸ்பேஸ் சென்டருக்கு தான் நம்ம போயிட்டுருந்தோம். இது வரைக்கும் 54 பிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் போயிருக்கு. இது 55வது பிஎஸ்எல்வி ராக்கெட் மிஷன். இந்த வருஷத்தோடைய 2வது பிஎஸ்எல்வி லான்ச். இது பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி C52 பண்ணாங்க, இது வந்து C53. அதில் 2வது லான்ச் பேடில் தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 2வது லான்ச் பேடில் பிஎஸ்எல்வி வர்றது 16வது முறை. இது வழக்கமாக மங்கள்யான், சந்திரயான் இந்த மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் நாட்டுடைய பிஎம் பிரதமரே வந்து அங்கே விசிட் பண்ணுவார், நேரில் வந்து பார்ப்பார். பட் இந்த லான்ச்சுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் வரல. ஏன்னா இது முழுக்க முழுக்க வர்த்தகம் சார்ந்த ஒரு கமர்ஷியல் மிஷன். அதுலேயுமே இஸ்ரோ வந்து புதுசாக ஒன்று முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் அமெரிக்காவுடைய நாசாவாக இருக்கட்டும், யூரோப்போடைய யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் வந்து ஸ்பேஸில் முக்கியமாக இருக்கும்பொழுது இந்தியா மாதிரியான சிறிய நாடுகள் வந்து எங்களோட சேட்டலைட்டையும் நீங்கள் கொஞ்சம் லான்ச் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் நம்பியிருந்தோம். அவங்ககிட்ட தான் நம்ம சேட்டலைட்டை கொடுத்தா அவங்களுடைய லான்ச்சர் வெஹிக்கிளில் வச்சு அதை லான்ச் பண்ணுவாங்க. பிறகு நாமளே சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்து நாமளே வந்து சொந்தமாக ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி அப்படின்னு லான்ச் வெஹிக்கல்ஸ்லாம் உண்டாகி நம்மளுடைய சேட்டலைட்ஸை நாமளே லான்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அதோட அடுத்த கட்டமாக இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, மற்ற நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் இந்த லான்ச்சில் வந்து அவங்களுடைய சேட்டலைட்ஸை நம்மகிட்ட கொடுத்து இந்தியாக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் லான்ச் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்படி கமர்ஷியலாக பண்ணியிருக்கிறது தான் முதல் விஷயம். இன்னும் 49-50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு. போயிட்டே இருக்கோம் ஆந்திவே. லைட்டாக மழை தூருது, கார் விண்ட்ஷீல்டெலாம் பார்த்துருப்பீங்க, மழை தூரிகிட்ருக்கு. வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. சில டைம்லாம் வெதர் மோசமாக இருந்தால் வந்து லான்ச்சை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போதா அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி லான்ச்சை நான் லைவாக பார்த்ததில்ல, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். ஸோ அங்கே போய் லைவ் போடலாமா அப்படிங்கிற ஐடியாலாம் இருந்தது. பட் லைவ் ஐ திங்க் கஷ்டம் தான். கண்டிப்பாக ஷூட் பண்ணி அலோவ் பண்ணாங்கன்னா இதை பப்ளிஷ் பண்ணலாமா, யூடியூப்ல போகலாமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அங்கே விசாரிச்சுட்டு அவங்க இதெல்லாம் ஓகே அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வரும். நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 2 to 5, 5 மணிக்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும். 6 மணிக்கு லான்ச். ஸோ மணிப்பவே 4 கரெக்டாக ஒரு 1 hour நம்ம அங்கே போகணும். ஓகே, ஸ்ரீஹரிகோட்டாவில் அந்த லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து பேசலாம். முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் மிஷனாக மற்ற நாடுகளுடைய சேட்டலைட்ஸை வாங்கி நாம ஏற அளவுக்கு வளர்ந்த ஒரு மிஷன் இது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வரைக்கும் வேறொரு நாட்டுடைய ராக்கெட்டில் கோ பேசஞ்சராக ஒட்டிட்டு போயிட்டு இருந்த நம்ம சேட்டலைட்ஸ் இப்போ முழுக்க முழுக்க நம்மளோட ராக்கெட்டில் மற்ற நாடுகளுடைய சேட்டலைட்ஸை கூட கோ பேசஞ்சராக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வளர்ந்துட்டும். அதையும் தாண்டி இந்த மிஷனில் என்ன ஸ்பெஷல்னா, நம்மளுடைய எந்த சேட்டலைட்ஸும் இல்லாமல் வெறும் கமர்ஷியலாக சிங்கப்பூருடைய 3 சேட்டலைட்ஸை நம்ம அனுப்ப போகிறோம். அப்போ இந்த லான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய செலவு அப்படிங்கிறதே 90% மேலே கிடையாது. இந்த சிங்கப்பூர் கம்பெனிஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட செலவில் இந்தியா வந்து லான்ச் பண்ணுது. இதில் இந்தியா இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ஒரு ராக்கெட் அப்படிங்கிறது ஒரு லான்ச் வெஹிக்கல், இங்கேருந்து சேட்டலைட்ஸ் கொண்டு போய் விண்வெளிக்கு லான்ச் பண்ணுற ஒரு வெஹிக்கல் தான். இதில் ஜிஎஸ்எல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ஸ்டேஜ் இருக்கும். இது இந்த பிஎஸ்எல்வியில் 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒவ்வொரு பாகமாக கைண்டு கடைசி பாகம் தான் சேட்டலைட்டில் லான்ச் பண்ணிவிட்டு அந்த பாகம் கண்டு போயிடும் பிஎஸ்எல்வியில். ஆனால் இந்த பிஎஸ்எல்வி C53 ராக்கெட் என்ன பண்ண போதுன்னா, முதல் கட்டம், 2ம் கட்டம், 3ம் கட்டம்னு ஒவ்வொன்றா விட்டுட்டு 4வது கட்டத்தில் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிவிட்டு அதுவும் கீழே விழாமல் என்ன பண்ண போதுன்னா அதையும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறாங்க. அப்போ கிளவராக இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்காக ஒரு லான்ச் ரெடி பண்ணி அவங்க செலவில் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணி அவங்களோட 3 சேட்டலைட்டை விட்டுட்டு அந்த 4வது பாகம் உதிரியாக கீழே விழாமல் அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 13 நிமிஷம் 11 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், மேப்பில் ஃபுல்லாக ஏதோ தண்ணியில் போகிற மாதிரியே இருக்குது. தீவு டு தீவு போகிற மாதிரி
இங்கே பாருங்கள் மேப்பை பாருங்கள், நம்ம இங்கே இருக்கோம். இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் நீர் தான். ஸோ நம்ம இங்கே போயிட்டே இருக்கோம். இங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இந்த இடத்த போய் ரீச் பண்ண போகிறோம். லான்ச் பேட் அங்கே இருக்குது. அப்படி இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வழக்கமாக இந்த நாலாவது ஸ்டேஜில் சேட்டலைட்ஸ்லாம் அதோடைய ப்ராப்பரான பாத்தில் ஆர்பிட் பண்ண விட்டுட்டு இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து ஒரு டிபிரியாக மாறி ஒரு விண்வெளி கழிவாக மாறி அன்ஸ்டேபிளாக போயிடும். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நான்காவது ஸ்டேஜ் உதிரி பாகங்கள் மாதிரி அது போக விடாமல் அதுக்கு ஒரு ஸ்டேபிளைஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்து அதை ஸ்டேபிளாக எப்படி இந்த சேட்டலைட்ஸ் ஆர்பிட் பண்ணதோ அதே போல் இதையும் ஸ்டேபிளாக ஆர்பிட் பண்ண வைக்க போகிறாங்க. இப்படி இந்த விண்வெளி கழிவாக போக போகிற அந்த நான்காவது ஸ்டேஜுக்குள்ளே ஒரு ஆறு பேரோடு, அதில் வந்து ரெண்டு இந்தியன் ஆறு பேரோட வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் தான் போயம் The PSLV Orbital Experimental Module அப்படின்னு சொல்லுவாங்க. டெடிக்கேட்டடான NGC அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி அது ப்ராப்பராக விண்வெளி கழிவு மாதிரி சுற்றி குத்தி போகாமல் ப்ராப்பராக ஒரு ஆர்பிட் பண்ணுற மாதிரி அதை ஸ்டேபிள் ஆக்கியிருக்கிறாங்க. இதை ப்ராப்பராக ஆர்பிட் பண்ணுறதுக்காக நிறைய சென்சார்ஸ் பொருத்தி சூரியன்லேருந்து வரக்கூடிய சோலார், அதை வந்து சோலார் பேனல் மூலமாக அந்த சக்தி எடுத்து லித்தியம் பேட்டரி அதுக்கு ஸ்டோரேஜாக வச்சு அப்புறம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து அதோடைய பொசிஷனை மாற்றுறதுக்காக நேவிகேட் பண்ணுறதுக்காக அதோடைய த்ரஸ்டருக்கு ஹீலியம் கேசஸ்லாம் பயன்படுத்தி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடியூலாக மாற்றிருக்காங்க. அப்போ நான்காவது ஸ்டேஜை இந்தியா முதன் முறையாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே காரை பாருங்கள், காரே வந்து ஒரு 200-300 கார் இருக்குது. இவ்வளோ பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக உள்ள க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஒரு படம் தியேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு க்ரௌடோட ஒரு ராக்கெட் லான்ச் நீங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லெட்ஸ் சீ. ஸோ டெஸ்டிங்லாம் முடிஞ்சது. இங்கே வந்து நம்ம கொண்டு வந்த ப்ரூஃப்லாம் செக் பண்ணாங்க. அப்புறம் வேறு எதாவது நம்ம உடம்புல எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் டிடெக்டர் மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணாங்க. முடிச்சுட்டு நம்ம இப்போ கேலரிக்கு நோக்கி போகிறோம். கேலரியில் நல்ல கூட்டம் இருக்குது. சரி, அதை தாண்டி முக்கியமாக இதை கொண்டு போகிற அந்த மூணு சேட்டலைட் என்ன அப்படின்னா மூணுமே முழுக்க முழுக்க சிங்கப்பூரோடது. டிஎஸ்இஓ அப்படின்னு சொல்லக்கூடிய 365 கிலோ எடை கொண்ட எலக்ட்ரோ ஆப்டிக் மல்டி ஸ்பெக்ட்ரோல் பேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க புவி கண்காணிப்பு, கடல்சார் பாதுகாப்பு, இப்போ கடலில் வந்து எண்ணெயெல்லாம் கொட்டிட்டா அதை எப்படி கண்காணிக்கிறதுன்னு இமிடியட்டாக இந்த மாதிரி பூமியில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அதுக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சேட்டலைட்டாக இருக்குது. பயன்படுத்துறாங்க.
ஒரு பக்கம் எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விண்வெளி கழிவுகளே போகாமல் அதை திரும்ப எப்படி பூமி கொண்டு வந்து அதை திரும்ப ரீசைக்கிளாக திரும்ப ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்தியா அதை திரும்ப எப்படி அந்த விண்வெளி கழிவுகளையே ஒரு குட்டி சேட்டலைட்டாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்துருக்கிறத உலகத்தில் நாசாவாக இருக்கட்டும் இஎஸ்ஏவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் எல்லா கம்பெனியும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்க என்ன எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வெளிநாட்டு முதலீட்டில் இவங்க இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்திய விஞ்ஞானிகள் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாதனையை இதில் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அது லான்ச் ஆயிருக்கு, அது கரெக்டான ஆர்பிட்டில் போயிட்டுருக்கு, பிளான் பண்ணபடி எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிஷனை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதை நேரில் போய் பார்த்தாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக நம்ம லான்ச்சை பார்த்தாச்சு. அதாவது நம்ம நிறையா வந்து டிவியில் பார்த்துருப்போம், ஒரு குட்டி பாக்ஸில் செய்திகளை போடுவாங்க, இது மாதிரி இன்றைக்கி இஸ்ரோ வந்து பிஎஸ்எல்வி லான்ச் அப்படின்னு நியூஸில் சொல்லுவாங்க, இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது லைவில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஈவெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுது. பெருங்கனலை பார்க்கும்போது அந்த தீப்பழம்பு இருக்குல்ல, அதோடைய பளிச்சுன்னு அது எரியறதும், அதோடைய கலரே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு நெருப்பை பார்த்துருக்கே மாட்டிங்க, அப்படி இருந்தது. அது போகும்போது உண்டாகிற அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டாக இருக்கட்டும், அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து இந்த மாதிரி லான்ச் பாட்டில் இந்த மாதிரி கேலரியில் உட்காந்து நம்ம இஸ்ரோடையோ பிஎஸ்எல்வி லான்ச் இந்த மாதிரி ஏதாவது லான்ச்சை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ரியலி என்ஜாய்ட் இட். வந்தோம், ஒரு கால் நேரம் தான் பாருங்கள், மணி 6:00 தான் ஆகுது, 6 மணிக்கு லான்ச், 6:00 முடிஞ்சாச்சு, கிளம்பியாச்சு. பட் ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி வந்து இந்த கால் மணி நேரத்துக்கு இருந்தது ஒர்த்தன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒர்த். பீப்பிள் அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எந்த இருந்தது இல்லை, நம்ம நாடு இஸ்ரோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து கத்தனது வி சப்போர்ட் இஸ்ரோ அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படிலாம் இருந்து இந்த அவங்க என்கரேஜோட அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி அந்த லான்ச் பண்ணது பார்த்ததெல்லாம் ஒரு மெய்சிலிருக்கும் ஒரு காட்சியாக இருந்தது, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஈவினிங் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டேக் பண்ணி இந்த மாதிரி வானத்தில் பாருங்கள் வித்தியாசமான ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து க்ளவுட்ஸ்லாம் இருக்குது, ஏதோ விசித்திரமாக இருக்குது, ஏதோ ஜெட் போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது வேறு எதுவும் கிடையாது, பிஎஸ்எல்வி லான்ச் தான். அந்த புகை கொஞ்ச நேரத்துலேயே மெல்ல 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 அப்படியே காற்றுல வளைஞ்சு கிழிஞ்சு அதோடய ஷேப் மாறிட்டே இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் நான் கார் பார்க்கிங் நடந்து வரும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், வானத்தில் அதோடைய ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருந்தது, அந்த புகையோட ஷேப் ஒரு க்ளவுட் மாதிரி. ஏற்கனவே ஒரு வாரமாக செம டைட்டான ஒர்க்கு, 2-3 நாளாக சரியாக தூங்கலை, இவ்வளோ டயர்ட்லேயும் வந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போகும்போது என் ஃபேஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவ்வளோ டயர்டா, கண்ணு கண்ணுலாம் அப்படியே சோர்வா, ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஆனால் அந்த லான்ச்சை பார்க்கும்போது அந்த 2 மினிட்ஸ் வந்து அவ்வளோ எனர்ஜி வந்தது, சே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது வந்து ஒரு ஒர்த் தான் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லான்ச்சை வந்து பப்ளிக் ஏதோ அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரோ கண்டிப்பாக அதை ட்விட்டரில் வந்து போடுவாங்க, நான் கண்டிப்பாக ரீட்வீட் பண்ணுறேன் அதை. ஸோ நீங்கள் ட்விட்டரில் நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க கமர்ஷியல் லான்ச் ஏற்கனவே ஒன்று இந்தியா பண்ணியிருக்காங்க, இது 2வது முறை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவில் பண்ணியிருக்கிறதால மற்ற நாடுகள் வந்து இந்தியா மேலே ஒரு கண் வந்திருக்கு. கண்டிப்பாக பெரிய பெரிய முதலீடுகள் அது இருக்கும், மற்ற நாடுகள்லாம் இப்போ சிங்கப்பூராக இருக்கட்டும் மற்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் அவங்ககிட்ட பெருசாக ராக்கெட் வச்சு லான்ச் பண்ணுற அளவுக்கு பெரிய கட்டமைப்பு இல்லாதால நம்ம நாட்டுக்கிட்ட அவுட் சோர்சிங்காக நிறைய விஷயங்கள் இப்படி வரதால இந்தியாவுக்கு பெரிய முதலீடு வரும் அப்படின்னு நம்ம பிரதமரும் நேற்று செய்தியில் சொன்னார். அது உண்மைதான், பெரிய பெரிய முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு வரும், அதை நம்ம விண்வெளி ஆராய்ச்சிக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்த முடியும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்திணைந்திருங்கள் மிஸ்.ஜிகேவுடன். நன்றி. ரொம்ப நாளாக காட்டும் நினச்சேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாரு. எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ராக்கெட் லான்ச்சை பார்த்தாச்சு, அடுத்து என்ன? ராக்கெட்ரி மூவி தான். எஸ், ராக்கெட்ரி மூவி பார்க்க போயிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ ராக்கெட்ரி மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். ரெடியா? மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பயன்படுத்தி கேஷ்கோட ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் அது பண்ணி ஃப்ரீ கேஷ் பேக்கை பெறுங்க.